உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக ரீ ரிலீஸ் ஆக இருக்கிற தளபதி விஜயோட கில்லி படம் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு மற்றும் எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆகுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கில்லி படம் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் 3,25,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 40,00,000 ரூபாயை அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் வசூலில் 23,00,000 ரூபாயை கில்லி படம் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5,00,000 ரூபாயை கில்லி படம் வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் வசூலில் 1,50,00,000 ரூபாயை இதுவரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் முதல் நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் வசூலில் கில்லி படம் 5,43,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரீ ரிலீஸ் ஆக இருக்கிற கில்லி படத்தோட தியேட்டர் எண்ணிக்கை உலகம் முழுவதும் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். கில்லி படம் தமிழ்நாட்டில் 435 தேட்டர்லேயும், கேரளாவில் 60, கர்நாடகாவில் 30, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35, மொத்தம் இந்தியாவில் 560 தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸ்ரீலங்காவில் 52, மலேசியாவில் 35, ஆஸ்திரேலியாவில் 9, சிங்கப்பூரில் 5, நெதர்லாந்தில் 8, சுவிட்சர்லாந்தில் 4, யுஏஇயில் 20, ஃப்ரான்ஸில் 12, ஜெர்மனியில் 7, யூகேயில் 19, கனடாவில் 7, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 25, மொத்தம் ஓவர்சீஸில் 215 தேட்டரில் இந்த படம் ரீ ரிலீஸ் ஆக இருக்குது. உலகம் முழுவதும் கில்லி படம் 775 தேட்டர்லேயும், 1,310 ஸ்க்ரீன்லேயும் மிக பிரம்மாண்டமாக ரீ ரிலீஸ் ஆக இருக்குது. நீங்கள் இப்போது ரீ ரிலீஸ் ஆக இருக்கிற கில்லி படத்தை எந்த தியேட்டரில் பார்க்க போகிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.